नेक्स्ट वी आर गोइंग टू डू द एक्सरसाइज नंबर 5. यू कैन सी द क्वेश्चन हियर. एंटर द फॉलोइंग ट्रांजैक्शंस इन द 3 कॉलम कैश बुक ऑफ कल्याण सुंदरम 2017 जनवरी. फर्स्ट बैलेंस इन हैंड 42,500, बैलेंस एट बैंक 35,000. January 3, received from cash sales 15,700. 4th, cash paid into bank 11,500. And January 6th, cash purchase 14,300. January 9, received dividend directly by the bank through ECS 2000. And bank, that is parunga, January 10th la parunga, Pongal advance to staff paid through bank 17,000. January 12, received cash from Nagarajan 11,850 and allowed him discount 150. Next parunga, inga January 17 parunga, paid Mahesh in full settlement of his account 20,000 and 19,700. Adavad full settlement 20,000 kudukka vendadhilla 19,700 kudutha account settle pannitan solranga. Next, January 20th, cash withdraw for personal expenses 20,000. And January 30th, withdraw cash from ATM for office use 1,500. This is the question. Okay, now we will do what we are going to do. Triple column cash book prepare. Triple column cash book update. Double column, single column put only. That is the same. And what is the inner column extra? And the column is bank column. ஓகேவா. ஸோ இப்போ பேங்க் ட்ரான்சாக்ஷனாக இருந்தால் பேங்க்கில் காட்டுவோம், கேஷ் ட்ரான்சாக்ஷனாக இருந்தால் கேஷில் காட்டுவோம். வேறு ஒன்றும் இல்லை. டிஸ்கவுண்ட் காலம் ஆஸ் யூஷுவல் நம்ம போட்ட மாதிரி தான் போட போகிறோம். போடலாமா? இப்போ பாருங்கள், நான் வந்து காலம்லாம் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் காலம் போகணுன்னு இல்லை, உங்கள் புக்கில் நோட்டில் இருக்கு இல்லையா அந்த காலத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு வந்து உங்களுக்கு புரியணும் தெரிஞ்சதுக்காக நான் அன்ரூல் எழுதியிருக்கேன். நீங்கள் வந்து ரூலில் தான் போடணும். தட் இஸ் டெபிட் சைடு ஒன்லையும் கிரெடிட் சைடு ஒன்லையும் போடணும். உங்களுக்கு தெரியும் இந்த சைடு வந்து டெபிட் சைடு நம்ம சொல்லுவோம், அதே மாதிரி இந்த சைடு நம்ம கிரெடிட் சைடுன்னு சொல்லுவோம். ஓகேவா? இதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது, ஆஸ் யூஷுவல் தான். எனக்கு காலம் வந்து சின்ன சின்னதாக இருக்குது, எனக்கு இடம் இல்லாதனால நான் சின்னதாக எழுதுகிறேன். நீங்கள் தாராளமாக உங்கள் நோட்டில் எழுதலாம். ஓகேங்களா? இது வந்து ரெசிப்ட் சைடு, ரெசிப்ட்ஸ், இது பேமெண்ட்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த காலம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல எப்பயும் போல் நம்ம எழுதுவோம் இல்லையா அதே மாதிரி தான் எழுதுவோம். ஆனால் வந்து என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ரெசிப்ட் நம்பரும் எழுதுவோம், அதே மாதிரி எல்எஃப் எழுதுவோம். நான் இங்கே வந்து நான் காலம் ரொம்ப சின்னதாக போட்டிருக்கேன். இங்கே பாருங்க, ஆர்என் எல்எஃப், அதே மாதிரி இங்கே ஓச்சர் நம்பர் எல்எஃப் போட்டுப்போம் இல்லையா, அதேமாதிரி போட்டுக்குங்க. அதில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. பட் அங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே டிஸ்கவுண்ட் காலம் இல்லையா, அது டிஸ்கவுண்ட் அலௌடு. இது பார்த்தீங்கன்னா கேஷ், இது பார்த்தீங்கன்னா பேங்க். புரியுதுங்களா? அதுமாதிரி இங்கேயும் பாருங்கள், இது வந்து டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு, இங்கே பார்த்தீங்கன்னா கேஷ், இங்கே வந்து பேங்க். இங்கே நம்ம அமௌண்ட்டுன்னு எழுதிக்கலாம், நமக்கு இப்போ தேவையில்லை. ஓகேங்களா? இவ்வளோ தான். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா டேட் போடுவோம். ஸோ இது வந்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு சைட்லையும், இது வரைக்கும் ஒரு சைடு நீங்கள் எழுதுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நம்ம சம் போட ஆரம்பிக்கலாம். தட் இஸ் இயர் பார்த்திங்கன்னா 2017. எப்பயும் போல் தான் நம்ம போட போகிற, எந்த சேஞ்சஸுமே இல்லை. 2017 இங்கேயும் 2017 போட்டுக்கலாம். ஓகேங்களா? போட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஜான்வரி 1st, இங்கே பாருங்கள், 1st ஜான்வரி நம்ம என்னென்னு போடுவோம், 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன், 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன் போடுவோமா? அதே மாதிரி நம்ம இங்கே போட்டுப்போம். ஓகேங்களா? 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன் போட்டிருக்கேன். அதோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 42,500. இப்போ நம்ம அப்படி இதில் எழுதிடுறேன் பாருங்கள், 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன் ஜான்வரி 1st. ஓகேங்களா? இதில் பாருங்கள், பேலன்ஸ் வந்து
இன் ஹேண்ட் அப்படின்னு அர்த்தம், கையில் இருக்க காசு, அப்போ கேஷ்னு அர்த்தம். ஸோ 42,500 இங்கே போட்டுக்கிட்டேன், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் அட் பேங்க்னு இருக்குது, அப்போ பேங்க் பேலன்ஸ். ஸோ இந்த பேங்க்கு காலத்துக்கு நேராக 35,000 இருக்குன்னு நான் அப்படியே போட்டேன், புரியுதுங்களா. அதாவது பேலன்ஸ் இன் ஹேண்டுங்கிறது கேஷும், பேலன்ஸ் அட் பேங்க்குங்கிறது பேங்க்லேயும் காட்டிருக்கேன், தெரியுதுங்க. ரெண்டுலேயுமே நான் காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரிசீவ் ஃப்ரம் கேஷ் சேல்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம், விற்கும் போது கிடச்சிருக்கு, பணம் கிடச்சிருக்கு. ஸோ ஜான்வரி 3rd அன்னைக்கு பாருங்கள், ஜான்வரி 3rd அன்னைக்கு ரிசீட் ஃபார் கேஷ் சேல்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், டு சேல்ஸ் அக்கௌண்ட் போட்டுக்கிறோம். போட்டுட்டு அமௌண்ட் பார்த்திங்கன்னா 15,500 கேஷ் ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ 15,500 கேஷ் காலத்தில் நம்ம போட்டுக்கிறோம், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 4th அன்னைக்கு கேஷ் பெய்டு இன்ட்டு பேங்க்குன்னு சொல்லியிருக்காங்க. கேஷ் பெய்டு இன்ட்டு பேங்க், அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கேஷ் பெய்டு இன்ட்டு பேங்க் அப்படின்னா, இந்த கேஷ் எடுத்து இங்கே பாருங்கள் நான் காட்டுறேன், இது பேமெண்ட் சைடு, இது ரெசிப்ட் சைடு, ஓகேவா. இப்போது இந்த பேமெண்ட் தட் இஸ் கேஷ் பெய்டு இன்ட்டு பேங்க் அப்படின்னா, இந்த கேஷ் எடுத்துகிட்டு போய் இங்கே பேங்க்கில் போகிறதா அர்த்தம். நம்ம அக்கௌண்ட் தட் இஸ் பிஸ்னஸ்லேருந்து பணம் எடுத்துகிட்டு போய் அக்கௌண்ட் தட் இஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் போடுற மாதிரி அப்படின்னு அர்த்தம். அப்போ இங்கே பாருங்கள், இந்த கேஷ் பெய்டு இன்ட்டு பேங்க் அப்படின்னா, ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், பிஸ்னஸ்லேருந்து பணம் வெளில போகும் இல்லையா. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஜான்வரி 4th அன்னைக்கு பை பேங்க்குன்னு போடுவோம். யாருக்கு கொடுக்குறோம், நம்ம பேங்க்குக்கு கொடுக்குறோம். எவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11,500 கேஷ் என்ன பண்ணுது, 11,500 பேங்க் தட் இஸ் பேமெண்ட் மாதிரி எடுத்துங்க. பெய்டுன்னா சப்போஸ் பெய்டு டு ராமு அப்படின்னு என்ன பண்ணுவோம், பை ராமுன்னு போடுவோம், அதே மாதிரி போட்டுக்குங்க, ஓகேவா. நெக்ஸ்ட்டு இங்கே புரியுதான்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த பணம் என்ன பண்ணுறோம், பெய்டு இன்ட்டு பேங்க்கில் நெக்ஸ்ட் கொண்டு போய் பேங்க்கில் கட்டிடும். அப்போது இங்கே தட் இஸ் அதே டேட்டில் 4th அன்னைக்கு டூ கேஷ், ஓகே, கேஷ் அக்கௌண்ட் போட்டு பேங்க் காலத்தில் இதே 11,500 காட்டுவோம், புரியுதுங்களா. இங்கே பாருங்கள், இங்கே 11,500 காமிச்சிருக்கோம், இங்கேயும் 11,500 காமிச்சிருக்கோம். இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, பாருங்கள், டெபிட்லேயும் இருக்குது, கிரெடிட்லையும் இருக்குது, ஒரே டேட்டில் 4th அன்னைக்கு. ஸோ இந்த மாதிரி வந்தால் இது பேர் என்னது, கான்ட்ரா என்ட்ரின்னு சொல்லுவோம். ஒரே நேரத்தில் ரெண்டுலேயுமே பேங்க்லேயும் போஸ்டிங் போடுறது, கேஷ்லேயும் போஸ்டிங் போட்டால் அது பேர் கான்ட்ரா. அப்போ எல்எஃப்ல போயிட்டு சி அப்படின்னு ஒன்று கொட்டேஷன் போட்டுருவோம், ஓகேவா. சி அப்படின்னு ஒரு ஆல்ஃபபெட்டை நம்ம எழுதிட்டால் என்ன அர்த்தம், இது ரெண்டும் கான்ட்ரா என்ட்ரி அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா. ஒரே நேரத்தில் போஸ்டிங் போடுறோம், வேற எங்கேயும் நம்ம போஸ்டிங் போடணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கேஷ் பர்ச்சேஸ்னு இருக்கா, தட் இஸ் ஜான்வரி 6th அன்னைக்கு பர்ச்சேஸ் அப்படிங்கும்போது என்ன இருக்கும், 6th அன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ பேமெண்ட், ஸோ பை பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்னு போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து 14,300 கேஷ் பர்ச்சேஸ் சொல்கிறனால நம்ம கேஷில் போட்டோம். நெக்ஸ்ட் பாருங்கள், பொங்கல் அட்வான்ஸ் டு ஸ்டாஃப் பே த்ரூ பேங்க்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேமெண்ட்டு தான், பொங்கல் அட்வான்ஸ் பே பண்ணும்போது இட்ஸ் அ எக்ஸ்பென்சஸ். ஸோ 10th அன்னைக்கு பை என்னென்னலாம் எக்ஸ்பென்ஸ் பேர் என்ன, பொங்கல் அட்வான்ஸ். ஸோ நான் அதே மாதிரிலாம் பொங்கல் அட்வான்ஸ் அக்கௌண்ட் என்னவா கொடுத்துருக்கோம், பேமெண்ட் கேஷாக கொடுத்தீங்க இல்லை, என்னவா கொடுத்துருக்கோம், போல் பேங்க்கில் பணம் கொடுத்துருக்கோம், தட் இஸ் பே த்ரூ பேங்க்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேங்க்கு தான் பே பண்ண போகிறாங்க, 17,000 யார் பே பண்ண போகிறாங்க, பேங்க் பே பண்ண போகிறாங்க, ஓகேவா. அதனால் நான் இந்த பேங்க் காலத்தை காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரிசீவ்ட் கேஷ் ஃப்ரம் நாகராஜன் அண்ட் அலோட் ஹிம் டிஸ்கவுண்ட், தட் இஸ் 11,850 ரிசீவ் பண்ணியிருக்காங்க, 150 என்னவாக இருக்குது, டிஸ்கவுண்ட்டாக இருக்குது. ஸோ ரிசீவ் அப்படின்னா ரெசிப்ட் சைடில் வாங்க, ரெசிப்ட் சைடில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் 9th ஒரு என்ட்ரி விட்டுருக்கான் போல இருக்கு. சரி, இப்போ பாருங்கள், ரிசீவ் ஃப்ரம் நாகராஜ் 12th அன்னைக்கு. ஸோ நாகராஜன் அக்கௌண்ட்டுன்னு போட்டுக்கிறோம், ஓகேவா. போட்டுட்டு தட் இஸ் 11,850 ரிசீவ் பண்ணிட்டேன், 150 டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. இதே மாதிரி பாருங்கள், எக்ஸிஸ் தட் இஸ் டேட் 9 பாருங்கள், ரிசீவ் டிவிடெண்ட் டைரக்ட்லி பை த பேங்க் த்ரூ ஈசிஎஸ்னு ஒன்று இருக்குது, ஓகேவா. நம்ம என்ன பண்ணிட்டோம், 9th டிவிடெண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோம், சாரி டிவிடெண்ட் அக்கௌண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோம். எப்படி வந்தது,
through ECS, that is receive dividend directly by the bank through ECS. அப்போ பேங்க்குக்கு வந்துருச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பேங்க் காலத்தில் போயிட்டு, தட் இஸ் எவ்வளோன்னு பாருங்கள், ஒரு 200 ரூபீஸ் 2000, அந்த 2000 பேங்க் காலத்தில் என்ட்ரி போட்டேன், தட் இஸ் ரெசிப்ட் சைடில் பேங்க் காலத்தில். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கேஷ் வித்ட்ரா ஃபார் பர்சனல் யூஸ். உங்களுக்கு தெரியும் ட்ரா, தட் இஸ் ட்ராயிங்ஸ் அப்படிங்கிறது நமக்கு பேமெண்ட் இல்லையா. ஸோ பேமெண்ட் சைடில் தட் இஸ் 20 அன்றைக்கி பை ட்ராயிங்ஸ், ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட்னு போட்டுப்போம். பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 20,000 எடுத்திருக்காங்க. ஸோ அந்த 20,000 நான் காமிச்சிட்டோம், ஓகேவா. நெக்ஸ்ட்டு பெய்ட் மகேஷ் இன் ஃபுல் செட்டில்மெண்ட் ஆஃப் இஸ் அக்கௌண்ட் 20,000 9,700 கொடுத்துருக்காங்க. அதாவது மகேஷ் பே பண்ணிட்டோம், தட் இஸ் 17th அன்னைக்கு பை மகேஷ், ஓகேவா. மகேஷ்க்கு பே பண்ணியிருக்கோம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பை செக்குன்னு, செக்கை இன் ஹிஸ் அக்கௌண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அதனால் என்ன பண்ணுறோம், பணம் தான் கொண்டு போய் கட்டிருக்கோம். தட் இஸ் எவ்வளோ கட்டணும், 20,000 கொடுக்கணும். அப்போ நம்ம எவ்வளோ கொடுத்துருக்கோம், 19,700 பே பண்ணிட்டோம், ஓகேவா. 300 டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், வித்ட்ரா ஆஸ் கேஷ் ஃப்ரம் ஏடிஎம் ஃபார் ஆஃபீஸ் யூஸ், ஓகே. இது ஒரு கான்ட்ரா என்ட்ரி. ஏன் அப்படின்னா, இந்த பேங்க்லேருந்து பணம் எடுத்துகிட்டு போய் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே கேஷ் கொடுக்க போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், டேட் பாருங்கள், 30 அன்றைக்கி பை கேஷ், பை கேஷ் அக்கௌண்ட் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த அமௌண்ட்டு, தட் இஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1500 பேங்க்லேருந்து பேங்க் பே பண்ணுறாங்க, ஓகேவா. பேங்க் பே பண்ணுது, அந்த அமௌண்ட் எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஷ்க்கு வருது, தட் இஸ் பிஸ்னஸ்க்குள்ளே வருது. ஸோ பேங்க் பேங்க் கொடுக்குது, தட் இஸ் கேஷ் ரிசீவ் பண்ணுறாங்க. ஸோ 1500 போடுறோம். இது பேர் என்னது, கான்ட்ரா என்ட்ரி. இது பேர் என்ன, கான்ட்ரா என்ட்ரி. அப்போ என்னென்னு போடுவோம், நம்ம சி அப்படின்னு போட்டு ஐடென்டிஃபை பண்ணிப்போம், ஓகேவா. இது பேர் கான்ட்ரா என்ட்ரி. இப்போ நான் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணலாம் பாருங்கள். நம்ம மூணுமே ஒன்றா பண்ணிடலாம், மூணுமே நான் ஈக்குவலாக போட்டேன், ஓகேவா. இப்போது நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இந்த பேங்க் காலத்தையும் இந்த பேங்க் காலத்தையும், தட் இஸ் டெபிட் சைடில் இருக்க பேங்க் காலமும் கிரெடிட் சைடில் பேங்க் காலத்தையும் நான் டேலி பண்ணணும் ஃபஸ்ட்டு, ஓகேவா. இதையும் இது. நெக்ஸ்ட்டு டெபிட் சைடில் இருக்க கேஷ் காலத்தையும் கிரெடிட் சைடில் இருக்க கேஷ் காலத்தையும் காலத்தையும் நான் என்ன பண்ணும், டேலி பண்ணும். பட் டிஸ்கவுண்ட் ஆலோ, டிஸ்கவுண்ட் ஆலோ, ரிசீவை நான் அப்படியே போடலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே 150 இருக்கா, இந்த 150 அப்படியே போட்டேன். இங்கே டிஸ்கவுண்ட்டு ரிசீவ் வந்து 300, இது நான் அப்படியே போட்டேன், ஓகேவா. இப்போது டெபிட் சைட் பேங்க் சைடு ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன அமௌண்ட் வருதுன்னு பாருங்களேன், 35,000 11,500 ஒரு 2,000 இருக்குது. அப்போது 35, 45, 47, 48,500 ஒரு ஆன்சர் வருதா, ஓகேவா. அப்போது இந்தாண்டி நம்ம அதான் போடுவோம். ஸோ 48,500 இங்கே 17,000 ஒரு 1,500 இருக்குது. அப்போ 18,500 போச்சு அப்படின்னா மிச்சம் அப்படிங்கிறது 30,000, ஓகேவா. இது 30,000. இதை நம்ம என்ன போனோம்னு பார்த்தீங்கன்னா 31st ஜான்வரினால் 31st வரும் பை பேலன்ஸ் சிடி 30,000 போட்டிருக்கோம், ஓகேங்களா. இதே மாதிரி கேஷ் காலத்தை பாருங்கள், இந்த கேஷ் காலத்தை நான் ஆட் பண்ணும்போது 42,500 15,700 11,850 1,500 இது எல்லாமே ஆட் பண்ணும்போது எனக்கு 42, 52, 50 எல்லாமே ஆட் பண்ணும்போது எனக்கு 71,550 ஒரு ஆன்சர் வருது, ஓகேங்களா. ஸோ 71,550 ஒரு ஆன்சர் வந்துச்சுங்களா. இதை நான் இங்கே போட்டிருக்கேன், ஓகேங்களா. இப்போ டிஃப்ரென்ஸ் பார்க்குறேன், 20,000 19,700 14,300 11,500 இதெல்லாம் ஆட் பண்ணும்போது நமக்கு பார்த்திங்கன்னா நியர்லி ஒரு 65,500 வருது. ஸோ அதை நான் மைனஸ் பண்ணும்போது எனக்கு இங்கே பார்த்திங்கன்னா 65,500 கிட்ட வருது. ஸோ இதை நான் மைனஸ் பண்ணும்போது 6,015 ஒரு ஆன்சர் வருது, ஓகேவா. இதுதான் என்னோடய ஆன்சர். இதையும் நம்ம என்ன பண்ணுறோம், பேலன்ஸ் கேரிட் ஒன் தான் போட்டிருப்போம். சரி, இப்போது இந்த 31st போட்ட பேலன்ஸில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல போட்ட பேலன்ஸை, தட் இஸ் ஜான்வரி 1st இருந்தால் நெக்ஸ்ட்டு வந்து ஃபெப்ரவரி 1st இருக்கும். ஃபெப்ரவரி 1st அன்னைக்கு 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன், இது நம்ம போட வேண்டாம். இங்கே பார்த்தீங்கன்னா 6,050, இங்கே பார்த்தீங்கன்னா 30,000, ஓகேங்களா.
இதை போட்டு நம்ம அக்கௌண்ட்டை இங்கே க்ளோஸ் பண்ணிடலாம். புரியுதுங்களா? இது ரொம்ப ஈஸி. எப்படி நம்ம டபுள் காலம் சிங்கிள் காலம் போட்டோமோ அதே மாதிரி இதையும் நம்ம போட போகிறோம். ஆனால் என்ன அப்படின்னா ஒவ்வொரே ஒரு காலம் எக்ஸ்ட்ரா இருக்குது. இங்கே கேஷ் காலம் இருக்குது, இங்கே பேங்க் காலம் ரெண்டுமே இருக்குது. அதே மாதிரி இந்த சைட்லேயும் கேஷ் காலம் பேங்க் காலம் ரெண்டுமே இருக்குது, ரெண்டுமே என்ட்ரி போட போகிறோம். அதாவது ரெண்டு, தட் இஸ் கேஷ் காலத்துலேயும் பேங்க் காலத்துலேயும் ஒரே என்ட்ரி வந்துச்சு அப்படின்னா அது பேர் கான்ட்ரா என்ட்ரி. இப்போ மற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் அப்படிங்கும்போது பேமெண்ட் சைடில் மட்டும்தான் காமிச்சோம், கேஷாக இருந்தால் கேஷ்னு காமிப்போம், பேங்க் ட்ரான்சாக்ஷன் வந்து பேங்க்கில் காட்டும். இது பாருங்கள், பை பர்ச்சேசஸ்ன்னு இருக்குது. இது என்ன அப்படின்னா தட் இஸ் கேஷ் பர்ச்சேஸ் சொல்லியிருக்காங்க. அப்போது பே பண்ணியிருக்கோம், பேமெண்ட் சைடில் காட்டுவோம், கேஷ்னால கேஷ் காட்டுறோம். இதே பை பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்குன்னு சொல்லி தான் நம்ம பேங்க்கில் ட்ரான்சாக்ஷன் காமிச்சிருப்போம், சரியா? ஆனால் இந்த பெய்டு இன்டு பேங்க்கும் வித்ட்ரா ஃப்ரம் பேங்க் ஃபார் ஆஃபீஸ் யூஸ்னு வந்ததுன்னா இது ரெண்டுமே கான்ட்ரா என்ட்ரி. ஏன் அப்படின்னா இங்கே இருக்க கேஷை கொண்டு போய் இந்த பேங்க்கில் போகிறதோ இல்லை இந்த பேங்க்லேருந்து கொடுக்குறதோ வந்து கான்ட்ரா என்ட்ரி. ஒரே நேரத்தில் கேஷ் ட்ரான்சாக்ஷனும் பேங்க் ட்ரான்சாக்ஷனும் ஒரே நாளில் நடக்கிறதுனால அது போய் நம்ம என்னென்னு போடுவோம், கான்ட்ரா என்ட்ரி அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஓகேங்களா? புரியுதுங்களா? நெக்ஸ்ட் சம் போடலாமா?